புலவர் செந்திலை நான் கௌதமன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு பணிவோடு அழைக்கிறேன். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பாரதிதாசன் 132 பிறந்த நாள் விழாவும் 3 விருதுகள் பெற்றோருக்கான பாராட்டு விழாவும் இணைந்த விழாவின் தலைவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயாருமே காளிராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் முனைவர் சி சித்ரா அவர்களே, நன்றி உரை வழங்க உள்ள முனைவர் சார் தங்கமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் ஆனந்தவேல் அவர்களே, எங்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கும் முன்னாள் துணைவேந்தர், இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்களே, பத்மஸ்ரீ விருது பெற்று எங்களுக்கு எல்லாம் ஆசிரியர் தகுதியில் இருந்து எங்களையும் வாழ்த்தி அவருக்கான வாழ்த்துக்கும் ஏற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் கவிஞர் பெருமகனார் சிற்பி அவர்களே, எனக்கு பிறகு பேசவும் உங்களைப் போலவே நானும் எதிர்பார்ப்போடு இருக்கவுமான நல்ல சொற்பொழிவை வழங்க உள்ள பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, அருமை பெரியவர்களே, மாணவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாரதிதாசனுடைய பிறந்த நாள், 132 பிறந்த நாள். இந்த பாரதிதாசனை கோவைக்கு அறிமுகப்படுத்திய அவற்றையே தன்னுடைய வாழ்நாள் பணி போல ஏற்றுக்கொண்டு இயற்றமிழாலும் செய்தமிழாலும் பாரதிதாசனுடைய புகழ் பரப்பிய பெருமக்களை இப்போது நான் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்றேன். புலவர் மருதவரனார், வழக்கறிஞர் கஸ்தூரி இவர்கள்தான் வாவேந்தர் மன்றம் என்ற ஒன்றை இந்த கோவை நகரத்திலே நடத்தி வாவேந்தருடைய புகழை பரப்பினார்கள். புலவர்னா சுந்தரராசனார் அவர்களும் தாஜுதி என்று சொல்லப்பட்டு பாவானவர்களால் நெறிமுடியார் என்று மாற்றப்பட்ட புலவர் நெறிமுடியார் அவர்களும் இசையா பாவேந்தரை ஏந்தி அவரை இந்த கோவை மாநகரத்திலே பரப்பினார்கள். பேசுகின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் எழுச்சி மிக்க சொற்பொழிவால் பாவேந்தரை மாணவர் உள்ளத்திலும் மக்கள் உள்ளத்திலும் பதிய செய்த புலவர் காசா அப்பாவு அண்ணா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் புலருடைய பிறப்பு உங்களுக்கு தெரியுமா என்பது எனக்கு ஐயம்தான். இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு பெருமக்கள் ஒருபுறம் சூடூர் பாரதியார் பேரவையைச் சேர்ந்த தேவராசு வடிவேல் முதலியவர்களும் பாரதி பாசதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர் போன்றவர்களும் இளங்கோ போன்றவர்கள் குடும்பத்துடைய வந்திருக்கிறார்கள். என்னுடைய மாணவராக இப்பொழுது கோவை கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கின்ற முனைவர் மகன் சுந்தரம் போன்றவர்களும் பேராசிரியர் அன்புசிவா போன்றவர்களும் இப்படி பலருமே பெருமக்களாக நிறைவேறுகிற அவை இந்த அவை. இந்த அவையிலே நான் பேசுவதற்கு முன்னாலே இங்கே பேசிய கவிஞர் சிற்பி அவர்கள், இதே பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர், அவர் ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், இப்பொழுது பத்மஸ்ரீ பத்ம விருது பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமகனா, எப்பேற்பட்ட பாவனர் என்றார், இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள் என்று நாடே விழா கொண்டாடி கொண்டிருக்கிறதோ அந்த பாவியத்தை பாரதிதாசன் அவர்களுடைய அணிந்துரை கொள்வதற்காக நிலவுப்பு என்ற அவருடைய முதல் நூலுக்காக அவர் சென்று பார்த்த பொழுது எல்லோருமே அவரை கேட்டு அவரோடு கூட சென்ற எல்லோருமே அச்சத்தோடு பார்த்த பொழுது காரணம் அப்படிப்பட்ட ஆளுமைக்குரியவர் பாரதிதாசன். எந்த நிலையிலுமே அஞ்சாமையே அவருடைய உருவம் அஞ்சாமையே அவருடைய உள்ளம் அஞ்சாமையே அவருடைய பெருமிதம் அப்பேற்பட்டவரை கண்டு நெருங்குவதற்கு அஞ்சு இருந்த பொழுது நம்முடைய அண்ணன் சிற்பி அவர்கள் மட்டுமே அருகிலே சென்று, நான் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன், உங்களுடைய மாணவர், மு அண்ணாமலையுடைய மாணவர் என்று சொன்ன உடனே தான் மு அண்ணாமலை என்னுடைய மகன், நீங்கள் என்னுடைய பேரணி என்று கட்டி தழுவி கொண்டார். கட்டி தழுவி கொண்டது மட்டுமல்ல, அண்ணன் அவர்களை சொன்னது போல நெற்றிகளை உத்தரவிட்டார். அந்த காட்சியை அவர் அப்படியே எதிர்பாராத மொத்தம் என்று ஒரு
காளிதாசனே அதை எழுதியிருக்கிறார். அண்ணாமலை பொருட்களை கடல் அண்ணாமலையில் கண்ணான மாணவன் என்று கடலித்தம் தன்னுடைய சோடியை காட்டினார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அவர் எழுதி கொடுத்த பாட்டை படியெடுங்கள் என்று இவரிடத்திலேயே படியெடுக்க நகலெடுக்க சொல்லி பாட்டை திறந்த என்றவுடனே பாட்டு என்பதற்கு பக்கத்தில் இந்து போட்டு விடாதீர்கள், பாட்டு கூட்டல் ஐயல்ல அது, அது இரண்டாம் கட்டமை உருவதில் ஒற்று வருவதற்கு பாட்டை ராஜபாட்டை என்பது போல அது பாதையை குறிப்பது ஒன்று வரக்கூடாது என்று இலக்கண பயிற்சியை இன்னொருக்கு எடுத்திருக்கிறார். அந்த சிற்பி அண்ணா அவர்கள் தான் மேகமடாவும் காவிய மாளிகை படைப்போர் படைக்கட்டும், தாகம் தீர்க்கும் சிறுநதிகாயன் கவிதை நடக்கட்டும் என்று பாடிய பாவலர். ஒரு கிராமத்து நதி என்று அவருடைய சொந்த ஊர் ஆத்துக்கொள்ளாட்சியை பற்றி எழுதியதாலே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இங்கே கூட எங்களை வாழ்த்திய முன்னாள் பதிவாளர் முன்னாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய ஊராகிய பனைமரத்துப்பட்டியை பற்றி அவர் எழுதிய கூட இப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த மேடையிலேயே அன்பளிப்பாய் வழங்கினார். அண்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் நிலவுப்பூவில இருந்து ஒளிப்பறவையில இருந்து சர்ப்பயாகத்தில இருந்து ஒவ்வொரு நூல்களாக அவருடைய படைப்பு அந்த படைப்பினுடைய வீச்சு வழங்கிய ஆற்றல் பெரியது. ஒரு புலவராகவும் அவர் இருக்கிறார், புறவளராகவும் இருக்கிறார், இரண்டாகவும் இருப்பது அறியது. புலமையும் வறுமையும் சேர்ந்து இருந்து நிற்பார்கள். ஆனால் அவர் 26 ஆண்டுகளாக சிற்பி அறக்கட்டளை நடத்தி அறிஞர்களுக்கும் பாவலர்களுக்கும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். 85 வயதை கடந்தது, 86 வயதாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அன்னையிலே தான் பொள்ளாச்சியிலே அவருடைய 85 ஆண்டு விழா நடந்தது. இங்கே கூட ஸ்ரீ சுப்பிரமணியம் அண்ணா அவர்கள் சொன்னது போல இங்கேதான் அவருடைய 75 பிறந்த நாள் விழா அப்துல் கலாம் அவர்களை கொண்டு நடந்தது. அவர்கள் எங்களை பாராட்டி பேசினார், அது என்பது உண்மையிலேயே பெருமைதான். அவருக்கு எங்களுடைய நன்றி. அதே போல பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எந்த ஒரு செய்தியுமே அப்படியே காட்சி வழிவாக காட்டக்கூடிய சொற்பொழிவாளர். காரணம் அவருடைய இயக்குனர் கேடல் எப்படியினுடைய காட்சியை ராமையா என்று செய்கின்ற ஆவணப்படமாக்கியவர் அவர்தான். இன்றைக்கு கோவையிலே நான் ஒரு ஆசிரியராக பாகியந்தர் விருது பெற்றவராக இருப்பதற்கெல்லாம் காரணம் எனக்கு தமிழாசிரியர் பணிமனை வழங்கி சர்வஜன மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியனாக்கிய முனைவர் சாஸ்திரி ராசகோபாலன் அவர்கள். அந்த சாஸ்திரி ராசகோபாலன் அவர்களை பற்றி ஆவணப்படத்தை கூட நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு இயக்குநராக இருப்பதன் காரணமாக பாரதியை பற்றி கம்பனை பற்றி அவர் பேசாத நாடுகளில் இருந்தாலும் அவருக்கு வருத்தம். இந்த 2 ஆண்டு காலமாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை என்பவர் வருத்தப்படுகின்றார். பேசுவதற்கான வாய்ப்பு, செய்திகளை பரிமாறுகின்ற வாய்ப்பு இல்லை என்பதற்காக அவருக்கு வருத்தம். எனக்கும் பிடித்தான். இதே பல்கலைக்கழகத்தில் இதற்கு முன்னால் நான் பேசியது நம்ம சித்திரா அவர்கள் அழைத்தது பாரதியாருடைய நினைவு 3 ஆண்டு விழாவினுடைய தொடக்க விழாவிற்கு. அது இணைய சொற்பொழிவு தான், இருந்தாலும் கூட என்னை இங்கே வர சொல்லிவிட்டார்கள். நம்முடைய துணைவேந்தர் காளிதாஸ் அவர்களும் நாங்களும் பேராசிரியர் பெருமக்களும் சேர்ந்து பாரதியாருக்கு மாலை அணிவித்தோம், சிறப்பு செய்தோம், அதற்காக வாழ்ந்து வாருங்கள் என்றார்கள். அன்றைக்கு பேசுவது நானும் சம்பந்தம் அவர்களும். ஞான சம்பந்தம் அவர் மதுரையிலிருந்தே பேசுகிறார், நான் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கே வந்துவிட்டேன். ஆனால் நாங்கள் எல்லாம் பேசியது பதிவாளர் இருந்தது ஒரு அறையில், துணைவேந்தர் இருந்தது இன்னொரு அறையில், நான் பேசியது அவர்களுடைய தமிழ் துறை அறையில். இப்படித்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே ஆளுக்கொரு பக்கத்தில் இருந்து கொண்டு அன்றைக்கு பேசினோம். பாரதியாருடைய நினைவு 3 ஆண்டு தொடக்க விழாவில் அண்ணன் சிற்பி அவர்கள் இங்கே சொன்னார்களே, கோவைக்கும் பாரதிக்கும் என்ன தொடர்பு ஏற்படுகிறது. இந்த கோவை தான், கோவைக்காரர்களே உள்ள அவினாசி தான் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியது. அப்படி வழங்கியவர் தான் விருதை சிறையாமையொழி. பாரதியாருடைய நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்ற முதல் குரல் எழுப்பியது கோவைதான். பாரதியாருடைய நூல்களை நாட்டுடைமையாக்க கூடாது என்று வழக்கு போட்டதும் கோவைதான். பாரதியாருடைய உயிரான படைப்புகள் உரைநடை, அந்த உரைநடை படைப்புகள் எல்லாம் வெளிவருவதற்கு காரணமும் கோவைதான். கோவையிலே ராமகிருஷ்ணா வித்யாலயத்திலே பணியாற்றிய பெயர் பூரணவர்கள் தான். இப்படி கோவைக்கும் பாரதியாருக்கும் இருந்த தொடர்புகளை விளக்கி அந்த
நூற்றாண்டு நினைவு தொடக்கூடாமல் தகுதிமான செய்திகள் நான் அதற்குள்ளே போக வேண்டியது இல்லை. இப்பொழுது பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இணைத்து பேசுகின்ற செய்திகள் ஏனாலும் பாரதியாருடைய பாராய் மணிப்பெயர், பாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலி அந்த பாடல் நினைக்க காரணமானவர் பாரதிதாசன் தான். மறைந்து போன அழிந்து போன அந்த பாடலை மீட்டுக் கொடுத்தவர் பாரதிதாசன் தான். இன்றைக்கு பாரதியார் பெயரிலே, பாரதியார் பெயரிலே அரவிந்தரை பற்றிய ஒரு பாடல் இருக்கும், அரவிந்த பாம்பு என்று. அது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுப்பதிவுகளை கூட வந்திருக்கிறது. உண்மையிலே அந்த பாட்டை எழுதியவர் பாரதியார் அல்ல, அது பாரதிதாசன் எழுதியது. அந்த பாரதிதாசன் எழுதிய பாடல் இப்பொழுது பாரதியார் பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பாரதிக்கு பாரதிதாசனுக்கும் இருக்கின்ற உறவுகள் ஏராளம். இருவருக்குமான வயது வேறுபாடு 9 வயது தான். ஆனால் அண்ணன் அவர்கள் சொன்னது போல பாரதியாரை பாரதி என்று சொல்ல மாட்டார். ஐயர் கவிதைக்கு எழுத்து இழைப்பா ரூபாய்ப்பா ஐயர் என்று தான் சொல்வார். ஞானரவர் கோடரூர் பாடுவதற்கு நாட்டில் இடையாளில்லை. கண்ணன் பாட்டு கோண்ட நிலக்கற்படைக்கு போவதெங்கே, புதிய நிதி பாஞ்சாலை சமுதம் போல தேர்நிலைப்பில் தருபவர் யார் என்று கேட்பார். எங்கள் பாரதியார் பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டி பெறவனேன். நகைக்கத்தக்க நான்கு விச்சாரியார் நச்சு பார்ப்பை நசுக்கிட சொன்னால் மிகுத்துட வேண்டும் மனுக்கொழுது என்று வீராப்பம் பேசி வெளிவரும் அந்த பகை நடுங்க செய்த பாரதி பாட்டை நீ பாராட்டு பெறவனேன் என்று சொன்னவர் பாரதிதாசன். ஆபோசி எட்டயபுரத்திலே பேசிவிட்டார். பாரதியாருக்கு இலக்கண அறிவு இல்லை, இலக்கணம் தெரியாது என்று ஒத்தளித்து போய்விட்டார் பாரதிதாசன். பாரதியாருடைய வெண்பாவை எடுத்து பாருங்கள், இலக்கணமும் யாப்பும் தெரியாதவர் இத்தனை வெண்பாக்களை எழுத முடியுமா? நான் பார்த்தவன், பாரதியாருடைய பக்கத்தில் இருந்து பார்த்தவன், என்னை மாற்றியது யார்? பாரதியாருடைய பல்கலைக்கழகத்திலே கூட இருக்கிறோம். பாரதியாருடைய பல்கலைக்கழகத்தினுடைய முதல் மூன்றிடத்தை தன்னுடைய பெயரின் முதல் மூன்றிடத்தாக வைத்திருந்தவர் பாரதிதாசன். என்னை மாற்றியவர் யார்? பாரதியார். 30 ஆண்டுகளுக்கும் நான் வழக்கமான ஒரு கவிஞனாக இருந்தேன். 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதி அழைக்கும் என்ன சொல்லும் கடவுள் இனோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அவள் தூய்மீது என்னும் பாடலை பழமுறை பழமடை என்பதோர் காடு முழுவதும் கண்டதில் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியும் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். பாரதியாலே தான் நான் வந்தேன் என்று சொன்ன அந்த பெருமித வாழ்வுதான் பாரதிதாசனுக்கு உரியது. அந்த பாரதிதாசன் தான் பல்வேறு வகையான புதுமைகளை காட்டினார். அன்றைய காலத்திலே குரல் வெண்பா என்பது ஒரு புதிய யாப்பு தான். எல்லோரும் ஆசிரியப்பாவில் எழுந்து கொண்டிருந்த பொழுது வள்ளுவர் ஒரு புது கவிதை போல குரலை அறிமுகப்படுத்தினார். கம்பன் விருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த சிந்து பாக்களை பாரதி எடுத்துக்கொண்டார். எல்லா யாப்பையும் யாப்பு கடல் முழுவதையும் கரைத்து பிடித்தது போல் அனைத்திலுமே எழுதிய பெருமை கூறியவர் பாரதிதாசன். பெருந்தனைக்கும் மணிமேகலைக்கும் பிறகு ஆசிரியப்பாவிலே அமைந்த நூல் பாரதிதாசனுடைய இருந்த வீடுதான். மணிமேகலை வெண்பாவுக்கு மகளிகை வெண்பாவுக்கு பிறகு வெண்பாவிலே அமைந்த நூல் பாரதிதாசனுடைய மணிமேகலை வெண்பாவார். இணைத்துடன் ஆசிரியப்பாவிலே அமைந்த ஒரே நூல் பாரதிதாசனுடைய காதலா கடமையாதான். இயைபு தொடையிலே அமைந்த ஒரே நூல் இன்றைக்கும் சக்தி மொத்த புலவர் கதைதான். ஆயமானவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இங்கே தமிழ்துறை மாணவர்கள் கூட எங்களுக்கு வள்ளுவரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவருக்கு போக வேண்டும். புலவரே இதோ சோறும் மிளகில் சாரும் அல் நூறும் கடைகள் பதினாறும் உள்ளடம் பசையாரும் இன்னும் வேண்டுமா கூறும். இதான் இயைபு தொடை. முழுக்க அப்படித்தான் வரும். அதுதான் சக்தி மொத்த புலவர் கதை. முதல் முறையாக கவிதை நடத்தியவன் பாரதிதாசன், நாடகம் எழுதிய முதல் கவிஞன் பாரதிதாசன். கதர் பற்றி பாரதியார் பாடியதில்லை, கதர் பற்றி பாடிய முதல் கவிஞன் பாரதிதாசன். கதர் அணிவர் என்று உரைத்த காந்தி எண்ணல் ஆணை, எங்கள் காந்தி எண்ணல் ஆணை அதை கருதி நிதியர் அதர் மக்கள் நாரதரார் வீணை. யார் பாட்டு? பாரதியாரா? பாரதிதாசன். நாரதரா வருது அந்த கால பாரதிதாசன். பால்முறை போல் பாரதத்தில் பஞ்சு விலை பீரே, நல்ல பஞ்சு விலை பீரே, அந்த பஞ்சு தன்னை சுத்தி செய்து பனிமலை போல் நீரே, தேனருக்கு நீக்கள் எல்லாம் சேர்ந்து வைத்த போலே, மிக சேர்ந்து வைத்த போலே, புது தேசத்தில் ராட்டி நன்றை சேர்த்து சுற்று நீரே. பாரதியார் அல்ல, எழுதியவர் பாரதிதாசன்.
இதனோடு பெயர் கதமாட்டின பாட்டு. 1928 வரை விடுதலையை கையிடுபாட்டோடு இருந்தவர் பாரதி தாசன், அப்பொழுது அவர் கடைசி புறத்தனும் பாரதிதாசன். 28 பிறகுதான் பெரியார் வழிக்கு வருகிறான். அந்த பாரதிதாசன் தான் முதல் முறையாக மது விளக்கை பற்றி பாடினான். அந்த பாரதிதாசன் தான் முதல் முறையாக குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி இந்தியாவிலேயே பாடிய முதல் கவிஞன். 1929 காதலுக்கு வடிவைத்து கருப்பாதை சார்ந்த கதவுந்து கண்டறிவோம் இதில் என்ன குன்றோம். இப்படி எல்லாவற்றிலுமே முதன்மை முதன்மை என்று முத்திரை குதித்த அந்த பாரதிதாசன் கடைசி காலத்தில் எங்கே இருந்தார்? அரசு மருத்துவமனையில். 2 நாளாக செய்தார்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, தீ விபத்து நடந்துவிட்டது என்று. அந்த சென்னை பொது மருத்துவமனையிலே தான் பாரதிதாசன் அவர்கள் நடைபாதையிலே படுத்து வைக்கப்பட்டிருந்தார். பாரதியார் இறந்த பொழுது வயிறு முத்து எழுதுவார், அவர் உடம்புடை வைத்த ஈக்களின் எண்ணிக்கை கூட மக்கள் எண்ணிக்கை இல்லை. வெறும் 20 பேருக்குள்ளேதான் பாரதியாருடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. பாரதியாருடைய இறுதி ஊர்வலம் நடந்த பொழுது 25 ரூபாய் கொடுத்தவர் துரைசாமி என்பவர். இறந்து போற உடலை, பாரதியாருடைய உடலை எடுப்பதற்கு வசதி இல்லை. அதே போலத்தான் பாரதிதாசனுடைய காலமும் அரசு பொது மருத்துவமனையிலே நடைபாதையிலே படுத்த வைக்கப்பட்டிருந்த காட்சியை கண்டு பதறிப்போன நம்முடைய பெருமக்கள் எல்லாம் சிறப்பு பிரிவு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த அரசு பொது மருத்துவமனையினுடைய இருப்பிட அதிகாரி, ஆரம்பம் கொடுக்கலாமே, உங்க பாரதிதாசன் என்னவாக இருந்தார் என்று கேட்டார். அவர் புதுவையிலே ஆசிரியராக இருந்தார். எத்தனை ஆண்டு? 38 ஆண்டு. தாராளமாக கொடுத்து விடலாம், என்ன ஓய்வூதியம் கேட்டு வாருங்கள் என்றார். கேட்டுக்கொண்டு வந்த பொழுதுதான் பாரதிதாசன் சொன்னார், 80 ரூபாய் ஓய்வூதியம் மாதம். சொன்ன உடனே 80 ரூபாய் ஓய்வூதியத்திற்கு சுவசக வாரத சிறப்பு பிரிவு கொடுக்க முடியாது, 100 ரூபாய் இருந்தால்தான் சிறப்பு பிரிவு கொடுக்க முடியும் மறுத்து விட்டார். வந்து கேட்டார்கள், 38 ஆண்டு ஆசிரியராக பணியாற்றிய நீங்கள் வெறும் 80 ரூபாய் ஓய்வூதியமா வந்துவிட்டீர்கள்? ஆமாம். யார் என்ன வேலை செய்ய விட்டா? நான் பகுத்தறிவாளனாய் சாதி மறுப்பாளனாய் மதமறிப்பாளனாய் இருந்ததனாலே எனக்கு ஊதிய உயர்வு மறுக்கப்பட்டது. ஊர்வராக தூக்கி அடித்தார்கள். அதனாலே தான் இந்த 80 ரூபாய். பாரதியாருடைய இறந்த உடலை எடுப்பதற்கு 25 ரூபாய் இல்லை. 80 ரூபாய் பெற்ற காரணத்தினாலே சிறப்பு பிரிவு பாரதிதாசனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாரதியை பற்றிய பாரதி கிருஷ்ணகுமாருக்கும் பாரதிதாசனை பறக்கிக் கொண்டிருக்கும் எந்த கவனமும் தமிழக அரசு வந்து கொடுக்கிறது. வாழ்ந்த காலத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். எந்த சமூகம் அறிவாளர்களை போற்றுகிறதோ அந்த சமூகத்தில் தான் அறிவாளர்கள் வற்றாமல் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதற்காகத்தான் பாரதியார் பல்கலைக்கழகம் அண்ணன் சிற்பி அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்காக, நண்பர் பாரதி கிருஷ்ணகுமாருக்கும் பாரதியார் விருது பெற்றதற்காக, எனக்கு பாரதிதாசன் விருது பெற்றதற்காக விழா நடத்துகிறார்கள். இது எங்களுக்கான பெருமை அல்ல, அறிவாளனுடைய வரிசை அடுத்தடுத்து வற்றாமல் வர வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காக. அந்த ஊக்குவிப்பை வழங்கிய நம்முடைய தமிழ் துறைக்கும் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கும் வாழ்த்திய பெருமக்களுக்கும் சிறப்பு செய்த பெருமக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி.